பண்பு கொண்ட குருவினிடம் பணிந்து கற்கும் மாணவர்க்கு கல்வி கண்ணை திறந்திடவே கல்வியாளன் துறை வேண்டும். செல்வம் தேடும் வழியினிலே செல்லும் கல்வி மாறிடணும். அருமையான கவிதரை வந்திருக்கிறார்கள். இவரும் ஒரு ஆசிரியர் என்பதால் இவருடைய கவிதையை ரசித்து கேட்கலாம். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இந்த தமிழ் இலக்கிய மன்றத்தின் சார்பிலே நடைபெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மாலை நிகழ்வானது சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இந்த கவியரங்கத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று மிகவும் சிறப்பான ஒரு தலைமுறையை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா லிங்கராசா அவர்களுக்கும் மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா திருமை பாபு அவர்களுக்கும் ஆலந்தூர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை திறமையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மகராசன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரியப்படுத்தி, ஆசிரியர் உலகம் என்ற கவிதையினுடைய தலைப்பு நம்ம இந்திய நாட்டினுடைய இரண்டாவது குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளை ஆசிரியர் நாளாக கொண்டாடுவதை ஒட்டி இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது முன்னதாக பேசிய ஹரிகோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் பழைய மாணவர் என்னை எந்த அளவுக்கு கௌரவப்படுத்தினார் என்று குறிப்பிட்டார்கள். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது நானும் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் பணியாற்றுகின்ற பொழுது 1999 அந்த பேட்ச் 25 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆகிவிட்டது. அந்த மாணவர்கள் ஒன்று கூடி மிகப்பெரிய அளவிலே வருகின்ற டிசம்பர் 9ஆம் தேதி எங்களை எல்லாம் அழைத்து அந்த பள்ளியிலே பணியாற்றிய பள்ளியிலே ஒரு 2 மணி நேரம் ஒன்று கூடி மகிழ்ந்து பின்பு MGM ரிசார்ட்டிலே எல்லாவற்றையும் புக் பண்ணிவிட்டார்கள். ரூம் முதற்கொண்டு எனக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு முகமே தெரியல, ஃபோன் பண்ணி நம்பர்ஸ்லாம் கேதர் பண்ணி கண்டிப்பாக சனிக்கிழமை நீங்கள் எங்களோட இருந்து ஞாயிற்றுக்கிழமை தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. பட் எந்த சூழ்நிலை எப்படி அமையும் தெரியல, எல்லாவற்றையும் பிக்கப் அண்ட் ட்ராப்பு எந்த இடத்துல லொக்கேஷன் எடுப்பங்க, உங்களை கிட்டத்தட்ட 40 ஆசிரியர்களை அழைத்திருக்கிறார்கள். 40 பேருக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுகிறார்கள். மிகுந்த பெரிய பொருட்செலவுகளை நடத்தக்கூடிய அது வந்து அவர்களுக்கு உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சியை தருகின்றது. ஆசிரியர்களுக்கு எங்களுக்கு ஒரு கௌரவத்தையும் பெருமையும் அளித்தாலும் கூட அவர்கள் செய்வதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு மனநிறைவு ஏற்படுகிறது என்றுதான் நான் கருதுகின்றேன். அதை அவர்கள் திறம்பட எதிர்பார்க்கவே இல்லை, அழைத்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு ஐயா அவர்கள் நம்முடைய செல்லப்பரட்டி ஐயா அவர்கள் 3 உருவம் எடுத்திருக்கிறார், 3 வேடங்கள் போட்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். என்னை சொல்லுகின்ற பொழுது நான் அது மாத்திரமல்ல MA ஹிஸ்டரியும் படித்திருக்கிறேன். அடிஷனல் நான் ஹிஸ்டரி வாத்தியர் கிடையாது, MA ஹிஸ்டரியும் படித்திருக்கிறேன், MCOM முடிச்சிட்டேன். அப்போ 3+2 இன்னும் சிலவற்றை குறிப்பிடாமல் அமைதி கொண்டு நான் எழுதியதை படிக்க விரும்புகிறேன். கவிதையின் தலைப்பு ஆசிரியர் உலகம். தித்திக்கும் உலகம் என்றும் திகட்டாத மணிமகுடம், தேனுமுத சுவை கொண்ட தெம்மாங்கு பாட்டமுதம், கற்பிக்கும் முறை கொண்ட நல் கல்வியாளர் துணை கொண்டேன், காதல் தமிழ்மொழி பருகிட காந்த சொல்லாளரை வளம் கொண்டேன், எட்டுத்திக்கும் அறிவை வளர்த்திட எட்டும் ஏணியாக நான் இருந்தேன், ஏக்கம் கொண்ட தளிர்களை ஏமாற்றாமல் பார்த்து கொண்டேன், தன்னலம் கருதா உழைப்பினை வலிய தாயுள்ளத்தோடு நான் கொடுத்தேன், எல்லோரையும் ஏற்றிவிட்டு ஏறாமல் ஒரே இடத்தில் நான் இருந்தேன். நல்லாசிரியர் விருது என்பது உண்மையில் நம்மை செதுக்க பயன்படும், சொல்லாசிரியர் எனும் புகழ் பெற சிற்பிகளாக தென்படும், ஊதியம் அதிகம் என்று கருதி உளரும் கூட்டமாய் இல்லாமல் கூற்றாய் அறிவை வளர்த்தெடுக்கும் கூற்றாய் நாம் என்றும் இருப்போம், வசைபாடும் கும்பலுக்கிடையில் நாம் விஞ்ஞானிகளை வளர்த்தெடுப்போம், மாணாக்கர்களின் பங்கினை உயர்த்தி மாண்பாய் காட்சி தருவோம், அறிவுத்தியை பரவிட செய்யும் ஆங்கே ஆன்றோர்களை போற்றுவோம், சரிசம கல்வியை நமக்களிக்கும் சான்றோர்களை உயர்ந்திட செய்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி.